பிரசாத் நாங்கள் மூன்று பேருமாக இந்நாளிலே சந்திக்கும்படியாய் ஆமேன் பரலோக தேவன் கிருபை செய்தார் அதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆமேன் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஹோலி ஸ்பிரிட் லீடிங் மினிஸ்ட்ரி மூலமாக கர்த்தர் எங்களை ஒன்றிணைத்தார் ஆமேன் வெவ்வேறு இடங்களிலே காணப்பட்டோம் ஒருவர் முகம் தெரியாதவர்களாக இருந்தோம் ஆனால் தேவனுடைய அன்பின் நிமித்தமாக இந்நாளிலே கர்த்தர் எங்களை ஒன்று சேர்த்து ஒருவரை ஒருவர் சந்திக்கும்படியாய் சந்தோஷத்தை பரிமாறிக்கொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்தார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆமேன் வெறும் 5 பேரை மாத்திரம் கொண்டு துவங்கப்பட்டதான இந்த ஹோலி ஸ்பிரிட் லீடிங் மினிஸ்ட்ரி ஆமேன் இன்று 70 பேரை கொண்டு என் கர்த்தர் அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார் குன்னூர் பகுதியிலே பாஸ்டர் ஜெனோ அவர்கள் இதை தலைமை தாங்கி கர்த்தருடைய நாமத்தினாலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆமேன் 70 அதிகமான சகோதர சகோதரிகள் இந்த டீமிலே இணைந்து செபித்து கொண்டிருக்கிறார்கள் ஆமேன் இந்த டீமினுடைய முக்கியமான நோக்கம் ஆமேன் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துவதும் சீஷர்களை உருவாக்குவதும் இதுவே எங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது கர்த்தருடைய ஆவியானவர் நடத்தி கொண்டிருக்கிறார் ஆமேன் ஸ்தோத்திரம் மிகப்பெரிய காரியங்களை இந்த டீம் மூலமாக கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார் இந்த நாளிலே அருமை சகோதரர் நாங்கள் சந்திக்கும்படியாய் தேவன் உதவி செய்தார் அப்பொழுது ஒரு காரியத்தை நாங்கள் சிந்தித்தோம் என்ன என்று சொன்னால் விழித்திருக்க வேண்டும் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆமேன் அதற்கு ஆதாரமாக 1 பேதுரு 5:7-8 அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியா உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் ஆமேன் இந்த வார்த்தையிலிருந்து நன்மை சகோதரர் ஆமேன் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவாங்க ஆமேன் விழித்திருப்போம் ஜெபிப்போம் ஆமேன் தேசத்திலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அவர் உங்களை விசாரிக்கிறார் கர்த்தர் உங்களை விசாரிக்கிறார் ஒவ்வொருவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அன்பில் நிறைந்தவராக இருக்கிறார் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தர் பெரியவர் பாருங்க எப்படியெல்லாம் நம்மளை போஷிக்கிறார் ஒரு நாள் காகத்தை போஷிக்கிற தேவன் நம்மளையும் போஷிக்கிறார் ஹல்லேலூயா இப்போ அந்த கடைசி காலத்திலே எத்தனையோ ஆத்மாக்கள் அழிந்து நரகத்துக்குள் சென்று கொண்டிருக்கு இந்த காலகட்டத்தில் இந்த கொரோனா வைரஸ் பாருங்க எப்படிப்பட்ட மக்களை வஞ்சித்து போடுகிற ஒரு நோயா இருக்கிறது இதோ 2000 முன்னாக என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இதே சொன்னார் கடைசி காலத்தில் கொள்ளை நோய் வரும் என்று சொன்னார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லியிருந்தார் பஞ்சங்கள் உண்டாகும் இப்படிப்பட்ட காரியத்துல அந்த ஹோலி ஸ்பிரிட் டீம் எங்க வாழ்க்கைக்குள்ள வருகிறது நாங்களும் எங்க வாழ்க்கையில் கீழே விழுந்த சூழ்நிலை பிசாசனவன் எங்களை கெரிச்சித்து போட்டான் எங்க குடும்பத்தில் பயங்கர பிரச்சனை பாரங்கள் ஆனாலும் தேவன் நாங்கள் ஒரு மரிக்கிற சூழ்நிலையில இருந்த காலகட்டத்திலே அருமையான ஜனப்பிரதர் எங்கள் வாழ்க்கையில் இந்த ஹோலி ஸ்பிரிட் லீடிங் மூலமாக எங்களை சந்திக்க ஆதாயப்படுத்தி கொண்டிருந்தார் அருமையான ஜான்சன் பிரதர் அருமையான பினிஷ் பிரதர் தேவ பிள்ளைகளாக இருந்து இந்த கடைசி கால எழுப்புதலுக்காக எங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிரதர்ஸ் மார்களும் தேவன் ஆசீர்வதிக்க கடமைப்பட்டிருக்கிறார் இப்ப பாருங்க இந்த கடைசி காலத்திலே அநேக பேர் குடிவெறியினால் விபச்சாரத்தினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அன்பு தணிந்து போகும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று கிரச்சித்து வகை தேடிக்கொண்டிருக்கிறார் அருமையான சகோதர சகோதரிகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா உங்களை நேசிக்கிறார் உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார் உங்களுக்காக வேதனைப்பட்டார் அவர் கைகள் 2 ஆணி அடிக்கப்பட்டது அவர் மண்டையில் முள்மூடி சுட்டப்பட்டது அவர் கால்களில் ஆணி அடிக்கப்பட்டது யாருக்காக நமக்கு வேண்டும் நம்மளுடைய பாரங்கள் நம்முடைய பாவங்கள் நம்மளுடைய எல்லா விதமான பாவங்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
சிலுவையிலே சுமந்தான். அருமையான தேவஜனம், விழித்து விழித்துக் கொள்ளுங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான எத்தனையோ கிறிஸ்தவ சபையர்கள், எத்தனையோ கிறிஸ்தவ தேவ ஜனம், கள்ள தீர்க்க தரிசிகளா கடைசி காலத்தில் எழுப்பம் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஏமாந்து போயிடாதீங்க. கடைசி காலத்தில் தயவு செய்து வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படியாக ஆண்டவர் கிறிஸ்து உங்களோடு கூட இந்த நேரத்தில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்களுக்கு வாழ்க்கையில் தோல்வியா? உங்கள் வாழ்க்கையில் எல்லாரும் உங்களை வெறுத்து வெளியே தள்ளிட்டாங்களா? கவலைப்படாதீங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நோக்கி சொல்லுகிறார். நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அதுதான் ஆண்டவரை நமக்காக சிலுவையில மறைச்சிட்டாரு. நீங்க எல்லாரும் என்னிடத்தை வாருங்க என்று ஆண்டவர் சொல்றார். என்னிடத்தில் இழைப்பாறுதல் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவ ஜனமே, இந்த நேரத்திலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட இருக்கிறார். கர்த்தர் பெரியவருங்க, கர்த்தர் பெரியவர். நானும் மறிக்கும் தருவாயில் என்னுடைய வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டத்துல போயிருச்சு. எனக்கு பண காசு இருந்தாலும் என் வாழ்க்கையில் நிம்மதியில்லாத ஒரு காலகட்டத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இதோ ஜீவன், இதுல ஜீவனுடைய வார்த்தை மட்டும்தான் இருக்கு. இந்த ஜீவன் வார்த்தையை நான் கை கொண்டேன். என்னுடைய வாழ்க்கையில் சில தோல்விகள் ஏற்பட்டாலும் ஆனா என் கர்த்தராகி ஆண்டவர் ஒரு நாளும் என்னை கைவிடாத தேவரா இருந்தார். அல்லேலூயா. தேவன் பெரியவருங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் எண்ணிக்கடங்காத அதிசயங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிற இப்படிப்பட்ட ஆத்மாக்களை ஒரு நாளும் தள்ளிவிடவே மாட்டார். அப்படிப்பட்ட டீமை தான் இந்த ஹோலி ஸ்பிரிட் டீமை இந்த நேரத்திலே நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த டீம் இந்த ஜெபத்துக்கு பேரு என்ன என்று சொன்னால், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இதன் பெயர் இன்னும் இந்த டீமில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களும் எல்லாம் ஒருமித்திருந்து தூங்காதீங்க, நைட்டு தூங்காதீங்க. நமக்கு தூக்கம் முக்கியம் கிடையாது. ஆண்டவர் இரண்டாம் வருகையும் போது திருடனை போல வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். நான் அவர் வரும்போது ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளல என்று யாரும் கவலைப்படக்கூடாது. நம்ம விழித்திருந்து ஜெபிங்கள் என்று தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்ம விழித்திருந்து ஜெபிப்பதற்கு நாம் பாக்கியமுள்ளவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏமாந்து போயிடாதீங்க சகோதரர்களே. பாவத்தில் விழுந்துடாதீங்க. மொபைல் இச்சையில் விழுந்துடாதீங்க. விபச்சாரத்தில் விழுந்துடாதீங்க. குடி வெறியில் விழுந்துடாதீங்க. ஆண்டவர் உங்களுக்காக பிதாவின் இடத்தில் வலது பரிசத்தில் பரிந்து பேசிக்கிட்டு இருக்கார். சகோதர சகோதரிகளே, தயவு செய்து இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட என்னால் நான் வாழ முடியலையா, நான் சாக தான் போகிறேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்களா, தயவு செய்து எங்களுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஹோலி ஸ்பிரிட் லீடிங் உங்களுக்காக, இந்த உலகத்துக்காக அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறதுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கா உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்பதற்கும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. இப்பயும் கூட இருக்கிற நம்ம கூட இருக்கிற அருமையான சகோதரர் பினிஷ் அவர்கள் லாஸ்ட் இந்த ஜெபத்தை சொல்லி முடிப்பார். ஹாலேலூயா. ஸ்டார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட அருமை சகோதரர்கள் சொன்னது போல விழித்திருந்து ஜெபிக்கும்படியான ஒரு நேரத்தில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கை ஒரு வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாய் மாறிக்கொண்டிருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சாயம் பூசிக்கொண்டு நடக்கிற ஒரு அனுபவம் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை கொண்டு ஆண்டவர் ஒன்றும் செய்ய முடியாது. இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, இன்னைக்கு ஆண்டவர் சுகா விழித்திரு. அவர் சமூகத்தில பாதத்தில காத்திருக்கும் போதே உன்னை கொண்டு பரத்த காரியங்களை செய்வார். உன்னை ஆசீர்வதித்து தேசத்துக்கு, உன்னை கொண்டு ஒன்றுக்கும் முடியாது, உன்னை கொண்டு லாக்கு இல்லைன்னு சொல்லி இந்த உலகம் தள்ளினாலும் கர்த்தர் தள்ள மாட்டார். வாழ்க்கை முடிந்து போது என்று சொன்னாலும் அந்த முடிவில கர்த்தர் ஒரு துவக்கத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? ஆண்டவராய், உங்களால ஜெபிக்க முடியலையா, உங்களால விழுத்திருக்க முடியலையா, தேவ சமூகத்துல காத்திருக்க முடியலையா,
இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு ஒரு பலத்த காரியங்களை செய்ய போறார். உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாற போகுது. உங்க வாழ்க்கை கர்த்தர் இன்னைக்கு தொட போறாரு. ஜெபிப்போம்மா, இருக்கிற இடங்களில் முழங்கால் போடுங்க. கண்ணீரோடு அவரை நோக்கி பார்ப்போமா. அவர் அந்த சொர்க்கத்தில் இருக்கிற தெய்வத்தை நோக்கி பார்ப்போம். இன்னைக்கு ஒரு பலத்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகா பரிசுத்த நிறைந்த அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல நேரத்திலும் கூட அருமையான இந்த அப்பா ஸ்தோத்திரம், இந்த வீடியோ மூலம் ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இந்த பிள்ளைகள் மேல் உம்முடைய வல்லமை ஊற்றப்படட்டும், உம்முடைய அபிஷேகம் ஊற்றப்படட்டும், உம்முடைய கிருபை ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு விழித்திருக்கிற ஒரு அனுபவம் காணப்படட்டும், ஆண்டவரோடு இணைந்திருக்கிற ஒரு அனுபவம் காணப்பட, கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. அருமை சகோதரர்கள், சொன்னது போல என்னுடைய வாழ்க்கை சாவின் மட்டில நான் இருந்த போது கர்த்தரனை தூக்கினார். அருமையான சகோதரனே, உன்னுடைய வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்ட நிலைமை காணப்படுகிறதா? கண்ணீரின் வேதனையின் பள்ளத்தாக்கில நீ நிற்காயா? கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை ஏற்படுத்துவாரு. உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஹோலி ஸ்பிரிட் லீடிங் மினிஸ்டர்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, இந்த வீடியோவை வெளியில பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு உள்ளங்களுக்காக ஸ்தோத்திரம். விழித்திருந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இந்த பிள்ளைகளுடைய ஜீவிதத்துல காண கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பாவு பெரிய மாற்றம் காணப்பட கிருபை செய்ய. அவங்க சரீரத்துல பலவீனத்தை கொண்டு வருகிற, அவங்க சரீரத்துல அப்படி தூக்க மயக்கங்களை கொண்டு வந்து தேவனோடு தரித்திருக்காதபடிக்கு அப்படி விலகி ஓட வைக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே செயலிழந்து போகும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மலமாய் போட்டு கர்த்தர் கிருபை செய்வீங்கப்பா. ஆண்டவரே, நோவாவை போல, ஆண்டவரே நோவாவை போல ஒரு சஞ்சரிக்கிற அனுபவம் எங்களுடைய வாழ்க்கையில காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படி ஆய்ச்சிருக்கிறோம். கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுங்க. வேதனையோடு நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேலும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேலும் ஒரு ஆசீர்வாதத்தின் கரம் பிள்ளைகள் மேல ஊற்றும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்கிறதுக்காய் நன்றி. பலத்த காரியங்களை செய்யுங்க. எல்லா துதி கன மகிமை யா ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாக. ஆமென். அருமையான, எங்களை காண்டாக்ட் பண்ண அப்படி சொன்னா எங்களோட போன் நம்பர் கீழே கொடுக்கப்படுகிறது. அந்த காண்டாக்ட் நம்பர்ல ஏதாவது ஜெப குறிப்பு இருந்தா எங்களை தொடர்பு கொள்ளுமானா அந்த நம்பருக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.